శ్రీమాన్ వెంకటనాథాయ కవితాక్షిశేఖరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అస్మత్ తురుపరంపరాజే నమః. నేతి 9వ శ్లోకత్తిలే மகாபூர்வபட்சத்திலையும் மகா சித்தாந்தத்திலையும் என்ன என்ன சொன்னாலோ அது அத்தனையும் சங்கிரகித்து சுவாமி ஒரு ஸ்லோகத்தினால அழகா சாட்சி முடித்தார். அதன் பேரில் இப்போ பூர்வ மீமாம்சகனும் அத்வைதிகளும் ரெண்டு பேரும் என்ன சொல்றா, அதை எப்படி சமாதானம் அளித்து சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுல கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான் இருக்கும். முதல்ல இது வரைக்கும் சொல்றதுக்கு முடிஞ்சோ அவைகள் தான் இங்க சொன்ன மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட அதனுடைய சூக்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா தேசிகனுடைய கிருதிகள்ல ஒரு அக்ஷரத்துக்கு கூட சொன்னதையே திருப்பி சொல்ற அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுல ஒரு அபூர்வ விஷயம் இருக்கும். நேற்று சொன்னது என்ன, மகாபூர்வபக்ஷமும் மகா சித்தாந்தமும் சங்கிரகிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இப்ப எப்படின்னாக்க அத மாதிரி இல்லை. பூர்வமீமாம்சகர் என்ன சொல்றா, அத்வைதிகள் என்ன சொல்றா, இவாளை வந்து எப்படி கண்டனம் பண்றது, அதுக்கோசம் இங்க வந்து சமாதானம் துவைக்கிற சுவாமி தேசிகன். இந்த சில பேர் கர்மகாண்டத்தை உண்டி எடுத்துண்டா, சில பேர் உபனிஷத் பாகத்தை உண்டி எடுத்துண்டா, இந்த கர்மகாண்டத்தை உண்டி எடுத்துட்ட வாழ்க்கை என்ன பேரு அப்படின்னாக்கா கபந்த மீமாம்சகான் பேர். கபந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலை இருக்காது, தலை இல்லாம கேவலம் கழுத்து பரியந்த இருக்கக்கூடியது கபந்தம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இவாளுக்கு கபந்த மீமாம்சகான் பேர், பூர்வ மீமாம்சகாலுக்கு. ஏன்னா அவ உபனிஷத்தை ஒத்துக்கவே இல்லை. உபனிஷத்தை ஒத்துக்காம வெறும் பூர்வபாகத்தை ஒன்றி ஒத்துண்டா. பூர்வபாகம்ன்றது உடம்பு, அதே வேத சிரோபாகம் வேத சிரஸ் அப்படின்னாக்க உபநிடத்துக்கு பேரு. அந்த உபநிடத்தை இவா ஒத்துக்கல இருந்தோ, அதனால இவாளுக்கு கபந்த மீமாம்சகால் அப்படின்னு பேரு. இந்த கபந்த மீமாம்சகால் சொல்றது என்னன்னாக்க உபநிடத்து வேண்டவே வேண்டாம். அவ வந்து ஆக்ஷேபம்லாம் பண்ண போறா, பின்னாடி நிறைய வரப்போறது. எப்படி வரும் அப்படின்னாக்கா பிரம்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது வாழ்க்கை. பிரம்மம்னு ஒண்ணு கிடையாது, பிரம்மன்னு ஒண்ணு இல்லை, தெய்வம்னே ஒண்ணு கிடையாது. அதே மாதிரியாக தெய்வத்துக்கு இது கிடையாது, விக்கிரகம் கிடையாது. இதுல சொல்லச்ச சுவாமி வந்து மீமாம்சகால் சொல்றா, விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீத்தி பலப்பிரதத்த தேவதானாம் நவித்தியதே. ஏற்கனவே சொல்றோம்னோ தெரியல இது. அதாவது தேவதைகளுக்கே உடம்புன்றது கிடையாது, உடம்பு இல்லாததுனால அவளுக்கு அபிஷன்லாம் கொடுத்தாக்க அதை வாங்கிக்க மாட்டா, வாங்கிக்க முடியாது. அதே மாதிரியாக அவளுக்கு மனசு கிடையாது, மனசு இல்லாததுனால அவளுக்கு பிரீதியே கிடையாது, பிரீதி இல்லாததுனால அவ பணத்தையும் கொடுக்க மாட்டா. அப்படியானாக்க அக்னி ஏஸ்வா சூர்யா எஸ்வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அக்னி அப்படின்னு சப்தம் சொன்னாக்க அந்த அக்னின்ற சப்தம் தான் தேவதை, அக்னிங்கிற சப்தம் தான் தேவதை. அதை காட்டிலும் ஒரு உடம்புலாம் இருக்கிறதுன்னு கிடையவே கிடையாது, உடம்புன்றது கிடையவே கிடையாது. அதனால இந்த பிரம்மகாண்டம்னு ஒண்ணு இருக்குது, அது தேவையில்லாத ஒண்ணு. இன்னொரு விஷயம் அவ சொல்றா, இங்க பாருங்க ஒரு விஷயம் நாம வந்து சொல்றோம், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, 4 வயசு 3 வயசு குழந்தை, எந்த காரியத்தை எதை பண்ணணும் ஒண்ணும் தெரியாது. அப்போ அப்பா என்ன பண்ற, தன்னுடைய கிரகிணி கிட்ட சொல்ற, அப்பா அம்மா கிட்ட சொல்றார், இந்த குழந்தையினுடைய தகுப்புனார் வந்து என்ன சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அதை எடுத்துட்டு வா, ஏதோ ஒரு வஸ்துவ சொல்லி அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்குது,
கொஞ்ச நேரம் கழிச்சு அவ எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சிடும் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல வச்சிடுறாரு, வச்சிடுறாவும். அப்ப இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்குச்சு. முதல்ல அதை எடுத்து அந்த வஸ்துவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்துவ புஸ்தகத்தை எடுத்துட்டு வா, புஸ்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னா, புஸ்தகத்தை அங்க வை அப்படின்னு சொல்றாரு அப்பா. இப்போ புஸ்தகம் புஸ்தகம் ரெண்டு வாட்டி வந்திருக்கு, ஆனா ஒரு இடத்துல எடுத்துட்டு வான்னு வந்திருக்கு, இன்னொரு இடத்துல அங்க வை அப்படின்னு வந்திருக்கு. இப்ப என்னாச்சு, புஸ்தகத்தை எடுத்துட்டு வா, புஸ்தகத்தை அங்க வை அப்படின்னு சொல்லச்ச, புஸ்தகத்தைன்றது ஒரே அர்த்தம், ஒரே ஒரு வஸ்துவ சொல்றது. அது எடுத்துட்டு வாங்கிறதுனால அதை எடுத்து, முதல்ல கையில ஒண்ணும் இல்லை, புஸ்தகத்தை எடுத்துன்னுவாங்கிறத அவ எடுத்துட்டு வந்தா, புஸ்தகத்தை அங்க வைன்னு அந்த இடத்துல வைக்கிறா. ஆகவே இந்த புஸ்தகத்துக்கு அர்த்தம் என்ன, அவ கையில வச்சுட்டு இருக்காரு அதுதான். அது மாதிரி எடுத்துட்டு வாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாலும் இல்லையோ அதை தூக்கின்னு வருது. வை அப்படின்னாக்கா எந்த இடத்துல அவ சொன்னாலும் அந்த இடத்துல வைக்கிறது. இது குழந்தை அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. இப்படி ஒரு காரியத்தை சொன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் ப்ராக்டிக்கலா நம்ம செயல்முறையில பண்ணி காமிச்சாக்கா எல்லாருக்கும் அர்த்தம் புரியும். அதே செயல்முறை இல்லாம நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நான் அங்கே இருக்கேன், நீயும் அங்கே இருக்கிறாய், இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் சித்த வஸ்து அல்ல, சித்தமா இருக்கக்கூடிய சப்தங்கள். அதாவது இதை கொண்டு வா அப்படின்னு ஏவ வினை ஏவ சொல்றது, அதாவது ஆர்டர் பண்றது, இதை கொண்டு வா, இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி செஞ்சாக்கா இது நல்லது, அந்த மாதிரிலாம் சொல்றது. ஆனால் அதெல்லாம் இல்லாம அவன் அங்கே இருக்கிறான், நதியின் கரையிலே அஞ்சு பழம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொன்னோம்னாக்கா பொதுவா இருக்கு, அங்கே நிற்கிறான், சாப்பிடுகிறான் இப்படின்லாம் சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் புரியாது. ஏன்னா அந்த சப்தத்துக்கு தெரியல. அதே இதை செய் அப்படின்லாம் சொன்னோம்னாக்கா, அப்போ அவன் நம்ம காரியம் பண்றானோ இல்லையோ செயல்முறையில வர்றதுனால அது வந்து காரியமா இருக்குது. காரியமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சிடும். ஏன்னா செயல்முறையில இன்னைக்கு ப்ராக்டிக்கல்ல பண்ணி காமிச்சுட்டே தான் அதுக்கு அர்த்தம் வரும். பண்றதை பத்தி புத்தகத்துல எத்தனையோ வந்திருக்கு, கருவி பண்றதை பத்தி புத்தகத்துல எத்தனையோ இருக்கு. அதை வச்சுட்டு எல்லாம் கருவி பண்ண ஆரம்பிச்சானாக்கா பாட்டமா வர்றது இல்லை. நம்ம மாத்த விரைவாள்லாம் என்ன பண்ணா, மாட்டு பொண்களுக்கோ குழந்தை பொண்களுக்கோ சொல்லி கொடுக்கச்சு, அவ பண்ணி காமிச்சு சொல்லி கொடுத்தா அந்த ப்ராக்டிக்கல்ல பண்ணச்சே தான் நமக்கு சரியா வந்தது. நாமளே படிச்சு பண்ணச்சே சரியவே வராது. அதே மாதிரியே படிக்கிறது கூட பாருங்க, வாசிக்கிறது கூட கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஒரு நம்மளே படிக்கிறத காட்டிலும் ஒரு குருமுகமா படிச்சோம்னாக்க அதனுடைய அர்த்தமே அபூர்வமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், எல்லா அபூர்வ விஷயங்களும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நாமோ. அதனால கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொல்ல முடியும். படிக்கிறதுக்கே அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணச்ச அந்த செயல்முறைகள்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் அவனுக்கு வந்துடும். ஆனால் நீங்க சொல்ற உபநிஷத்துல என்ன இருக்கு தெரியுமா, பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மம்ன்றதுங்கிறது ஒரு அப்படியே சித்தமா இருக்கக்கூடிய வஸ்து. ஆனால் நாங்க சொல்ற யாகம்ன்றது என்ன தெரியுமா, அந்த யாகம்னா ஒரு காரியம், இந்த காரியம் யாகத்துல யோகஸ்தம் எப்படி நடனம் அப்படின்னு நட்டு காமிக்கிறார். அதை பார்த்துதான் சிஷ்யன் அவன் தெரிஞ்சுக்கிறான், ஹோமம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரியாக வேதிக்கை பண்ணணும், யாக வேதிக்கையை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவைகள் அத்தனையும் காரியம் பண்ணி பண்ணி நம்ம காமிக்கிற சமயத்துல எல்லாம் நமக்கு வந்துடுறது. அதே பிரம்மம்னு சொன்னாக்கா அது இருக்கிற சித்தமான வஸ்து. சித்தமான வஸ்துவில போய் எப்படி ஞானம் உண்டாகும், பிரம்மம் இருக்கு இருந்துட்டு போட்டோம், அதனால இன்னும் லாபம், அதுல ஒரு லாபமும் இல்லை, அதனால அதுக்கு அர்த்தமே வராது. பிரம்மம் இருக்கு, அது பரமபத்தில் இருக்கு, அதுக்கு உபாசனம் பண்ணி அடைய வேணும் அப்படின்லாம் சொன்னாக்கா யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஏன்னா செயல்முறையில அதை காமிக்கவே முடியாது. அதனால இந்த உபநிட பாகத்தை பத்தி விசாரம் பண்றது வீணான காரியம், அது வியர்த்தம். அது வியர்த்தம்ன்றதுனால அதை வந்து சொல்லவே கூடாது. வியர்த்தமான ஒரு விஷயத்துல போய் யாராவது பிரவர்த்திப்பாளா, அதனால
உபநிஷத் பாகமே வேண்டாம். சரி, உபநிஷத் பாகமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க கொஞ்சம். அப்போ உபநிஷத்தும் வேதத்துல ஒரு அங்கம் தானே? அப்போ அந்த உபநிஷத்துல வேதத்துல அங்கமான உபநிஷத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்துலாம் என்ன கதி என்ன? ஒண்ணும் இல்ல, நாம நம்முடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது நாம எல்லாம் ஞானத்தை உடையவாளா இருக்கோம், நமக்கு ஞானம் இருக்கு, நாம எல்லாம் ஞாதாக்கள், அதனால ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, நாம எல்லாம் கர்மாவை பண்ணணும்னாக்க நமக்கு எது எதுலாம் தேவையோ அவைகள்லாம் உபரிஷத்பாகம் சொல்லி கொடுக்கிறது. அதை வச்சுட்டு தெரிஞ்சுதான் போறோம். பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாது, இல்லாத ஒண்ணு வீணான கல்பிச்சு, இல்லாத ஒண்ண வீணான கல்பிச்சு இதை சொல்றதை காட்டணும். இருக்கிற யாகத்தை அது தெரிஞ்சுக்கோங்க போறோம். இதுதான் வந்து வேதத்தினுடைய சுரூபமே. அதனால உபநிஷத் பாகமே வேண்டியதில்லை. அதாவது உபநிஷத் பாகத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேண்டாம். அதனால இவாள் கபந்த மீமாம்சக்கார் சிரத்தை விட்டுட்டா, சிரத்தை விட்டுட்டா உடம்பு ஒண்டி வச்சிருந்தா, சிரத்தை விட்டுட்டு உடம்பு ஒண்டி வச்சுட்டதுனால இவாள் கபந்த மீமாம்சக்கார். அதே மாதிரியாக அத்வைதிகள் என்ன பண்ணாருனாக்கா, சிரத்தை ஒத்துண்டா, தலையை ஒத்துண்டா, ஆனால் தலையை ஒத்துட்டு இதை ஒத்துட்டா, உடம்ப ஒத்துட்டா அவன், அதனால அவன்லாம் ராகு மீமாம்சகால், ராகு மீமாம்சகால். அந்த ராகு மீமாம்சகால் சொல்றத அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா, நேற்றையோ சொன்ன மொழியோ, ஒரு பிரம்மன் தான் உண்மை, அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது. அது அது அந்த பிரம்மம் ஒண்ணுன்றது கூட எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அது ஐக்கியம், பிரம்மத்தை கடந்து வேற ஒண்ணும் இல்லை. அபேதம் தான் சொல்றது, அது அபேதம் சொல்றதுனால அந்த அபேதத்தை ஸ்தாபிக்கிட்ட வேதமா இருக்கக்கூடிய கர்மம் இருக்கு. வேதமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? வந்து யாகம், அந்த யாகத்துல எத்தனையோ அங்கங்கள், எத்தனையோ பிரதானங்கள், எத்தனையோ கிரியைகள், எத்தனையோ திரவியங்கள், இந்த மாதிரி வேத நிறைய இருக்கு. அதுல வேத நிறைய இருக்கிறதுனால அந்த வேதத்தை சொல்லக்கூடிய கர்மகாண்டம் அபேதத்தை சொல்லக்கூடிய பிரம்மகாண்டத்துக்கு உபயோகப்படாது. உபயோகப்படாததுனால அது வேண்டவே வேண்டாம். இப்ப என்ன அது என்ன, ஒருத்தர் கர்ம மீமாம்சகர் என்ன சொல்ற, உடம்பே போறும், தலை வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ற. அதே பிரம்ம மீமாம்சகர் இருக்கிற அத்வைதிகள் அவ என்ன சொல்றாங்கனாக்கா, தலை போறோம், இது வேண்டியது, உடம்பு வேண்டியது இல்லை, தலை இருந்துதான் போறோம், உடம்பு வேண்டாம். தலை என்ன என்ன, உபநிஷத், உபநிஷத் பாகமே எங்களுக்கு போறோம். இல்ல இது தேகமா இருக்கக்கூடிய சரீரம் சொல்றமே, அது வந்து என்னது அப்படின்னா கர்மகாண்டம், அது தேவையில்லை. அதனால இவாளுக்கு ராகு மீமாம்சகால் பேரு, ராகு மீமாம்சகால்னாக்க இந்த அத்வைதிகளுக்கு பேரு. ஏன்னா கர்மகாண்டத்தை ஒத்துக்காம பிரம்மகாண்டத்தை சிரத்தை ஒண்டி ஒத்துன்றதுனால இவருக்கு பிரம்மகாண்டம் வேண்டாம், கர்மகாண்டம் போறதுனா அவளுக்கு கபந்த மீமாம்சகால் பேரு. இந்த ரெண்டு பேருமே நாம கண்டி நம்மளால கண்டிக்கத்துக்கின்ற வாழ், இவா ரெண்டுத்தையுமே நாம ஒத்துக்கூடாது, இவா ரெண்டு பேரும் சொல்றது கூடாது. ஏன் அப்படின்னா, ரெண்டு பாகத்தையும் ஒன்னா நாம் அத்தியனம் பண்ற முடியும், ஒன்னா அத்தியனம் பண்ற சமயத்துல ஒன்னுத்த ஒத்துட்டு ஒன்னுத்த ஒன்றி ஏத்து போயிடுறது என்ன நியாயம்? அது சரியில்லை. அத இந்த 9வது ஸ்லோகத்தை 10வது ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அது கண்டித்தருள்கிறார். இது எப்படி அப்படின்னு பாருங்கோ, மீமாம்சாயா கபந்தம் கதிஜன ஜகுரு ராகு கல்பம் சிரோன்யே கிம்த ஹிரந்தர் விரோத பிரமுஷிதமதிபிஹி பாஷ்ய கல்பைர் பிரமத்பிஹி ஸ்வாத்யாயாத்யாயகாஸ்யே ஸ்வவிதி பரவிதி பிரேரணா தாபதாஸ்தாம் கிருஷ்ணாபாத பிரதீதௌ கிமிதி கிருதவியா கிருஷ்ண சிந்தாம் ந குர்யுஹு அப்படின்னு. இது 10வது ஸ்லோகம். மீமாம்சாயா கபந்தம் கதிச்சன, சில பேர் என்ன பண்ணாலாம்
மீமாம்சைன்றது ஒரே சாஸ்திரம். ஏற்கனவே இதுல சாதிச்சார் அஞ்சாவது ஸ்லோகத்துல, அஞ்சாவது ஸ்லோகத்துல சாதிச்சே வேதார்த்தே நியாய சிந்தேன்னு சாதிச்சார் ஆரம்பத்திலேயே. வேதார்த்தம் இருக்குது, வேதார்த்தம் எது வேதார்த்தம்னா அறிகிவோம்னு ஆரம்பிச்சு விஷயத்தோர் சேர்ப்பான்ட்டு முதல் காண்டத்துல முதல் வாக்கியம் அதுல ஆரம்பிச்சு கடைசியில பிரம்மணோ மகிமானம் ஆப்போதின் கொல்லியோ உபனிடத்து பாகம் தாவத் பர்யந்தம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அது பர்யந்தம் வேதம் பேரு. அதுல எல்லாமே விசாரிக்கப்படுறதுனால இது வேதமே வேதம் முழுக்க விசாரிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அந்த வேதம் முழுக்க விசாரிக்கப்படுறதுனால மூணு காண்டம் இருக்கு அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிட்டோம். கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம் அப்படின்னு மூணு சொல்லிட்டோம் அப்படி சொல்றதுக்கு அதுல ஒரு பாகத்தை ஒண்டி வாசம் இருக்காரு கர்மகாண்டத்தை ஒண்டி மீமாம்சாயா கபந்தம் கசிதன ஜக்ருஹு ஜக்ருஹு அவ அது வந்து கபந்தம் கபந்தனாக்க தேகம் வெறும் கர்மகாண்டத்தை ஒண்டி இவா எடுத்துண்டா சில பேர். அதே மாதிரி வந்து ராகுகல்பம் சிரோன்யி அத்வைத வேதாந்திகள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா ராகுகல்பம் வெறும் சிரத்தை ஒண்டி அவ வச்சுண்டா சில பேர். இவா ரெண்டு பேருக்குள்ளேயே எவ்வளவு விரோதம், எவ்வளவு விரோதம் இருக்கு. உபநிடத்பாகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சில பேரும், இன்னும் சில பேர்லாம் இதை ஒன்றி ஒத்துக்கிறேன்னு சொல்றதும் பரஸ்பரம் விரோதம் இல்லையா. ஒரே வேதத்தை அத்தியனம் பண்றவா, வேதத்துக்கு பிராமணியம் சொல்றவா, வேதத்துக்கு பிராமணியத்தை சொல்லிட்டு கேவலம் இதை ஒண்டி என்னது உபநிடத்தை ஒண்டி ஒத்துப்பேன், பிரமகாண்டத்தை மட்டும் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அது கூடாது. அத ஒரு இதுக்கு நான் இங்கே சொல்ற குமார தேசிகன் அங்க வித்யாஸ்தானங்கள் சொல்றாரோ இல்லையோ, வித்யாஸ்தானங்கள்லாம் பதினாலு வித்யாஸ்தானங்கள்ட்டு உபநிஷத் சொல்றது புராணங்கள் சொல்றது எல்லாமே சொல்றது. இந்த வித்யாஸ்தானங்கள்ன்றது பதினாறுன்னா எவைகள் அவைகள் அப்படின்னாக்க அங்காணி ஆறு அங்கங்கள், வேதாக சப்பாராக நாலு வேதங்கள் இவ பத்தாக எடுத்து அதன் பிறகு மீமாம்சா நியாயஸ்தரா நியாயசாஸ்திரம் என்ன மீமாம்சை என்ன அதே மாதிரி புராணம் தர்மசாஸ்திரம் இவைகள் அத்தனையும் சேர்ந்து பதினாலு வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வித்யாஸ்தானங்கள் பதினாலு அப்படின்னு சொல்றது அதுல பாருங்க மீமாம்சா நியாயஸ்தரா மீமாம்சான் ஒரே ஒரு பதம் தான் இருக்கு அங்க மீமாம்சான் ஒரே பதம் இருக்கச்சு அத மூணு மீமாம்சா சாஸ்திரமா பிரிச்சா என்ன ஆகும்னாக்கா பதினாறு ஆயிடும். ஏன்னா மீமாம்சான்னு ஒன்னு அவ சொல்லியிருக்கா அதுல பிரம்ம மீமாம்சை வேற தேவதா மீமாம்சை வேற அப்படின்னு சொல்லிட்டாக்கா பதினாறு ரெண்டும் பதினாறு ரெண்டும் பதினாறு ஆயிடும். ஆகவே இது இதுல வேதத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்ட கணக்கு இருக்கே பதினாறுன்றது அதுக்கு விரோதமா போயிடும், பதினாறா மாறிடும், அது கூடவே கூடாது. ஏன்னா வித்யாஸ்தானம்ன்றது பதினாலு தான், அந்த பதினாலுல மீமாம்சான் ஒண்டிதான் சொல்லிருக்க. மீமாம்சான் சொல்லியிருக்கிறது அதுல பல பல மீமாம்சைகள் இருக்குது, மூணு மீமாம்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா பதினாறு மீமாம் பதினாறு தர்ம வித்யாஸ்தானங்கள் இருக்கிறதா ஆயிடும். அத மாதிரி சொன்னாக்கா அது மாதிரி சொன்னா இது அந்த தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் உபநிஷத்துக்கள் இவைகள்லாம் சொன்ன கணக்கு இருக்கே அதுக்கு விரோதமா போயிடும், அது விரோதம் வரக்கூடாது. ஏன்னா இந்த மீமாம்சான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் ஏற்கனவே சொன்ன பாருங்க பூஜித விசாரம் பூஜ்யமான விசாரம் பூஜிக்க தகுந்த விசாரம்னு அர்த்தம். இதையே நியாயசாஸ்திரத்துக்கோ சாங்கிய சாஸ்திரத்துக்கோ எதுக்குமே அதை சொல்லலை மீமாம்சான்ட்டு. அதே இந்த வேதத்தை எது விசாரிக்கிறதோ அதுக்கு மாத்திரம் மீமாம்சான்னு சொன்னான். என்ன சாட்சாத் நீதி சாஸ்திரங்கள்லாம் வேதத்தை பிரமாணமாக கொண்டு விசாரம் பண்ணும், ஆனால் இந்த சாஸ்திரம் இருக்குது வேதத்தையே விசாரம் பண்ணும். இவா மீமாம்சைகள் இருக்காளே வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட வியர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு அக்ஷரம் கூட வியர்த்தம் கிடையாது.
எல்லாம் சார்த்தகமாக தான் இருக்கும். அதெல்லாம் இது வியர்த்தம், இது வேண்டி இதில் வேணும்னு சொல்லவே கூடாது. அந்த ஆச்சாரியாலாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க, எல்லாத்தையும் அவ்வளோ நல்லா பண்ணி வச்சிருக்கா, என்ன அவ்வளோ பண்ணி வச்சிருக்கா ஆச்சாரியா, அந்த மாதிரி மீமாம்சைகள்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஆக மீமாம்சான்னாக்கா என்ன அர்த்தம், பூஜ்யமான விசாரம் அப்படின்னு தான் அர்த்தம். பூஜ்ய விசாரமான மீமாம்சா சாஸ்திரத்தை ஒரு பக்கத்தை ஒத்துப்பேன் இன்னொரு பக்கத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி? அதுலயும் இவ்வளவு அலங்கார மீமாம்சான் பண்றா, எல்லாரும் என்ன பண்ற அப்படின்னாக்க, அந்த மீமாம்சா சாஸ்திரத்தை வச்சிருந்து எல்லா சாஸ்திரத்துக்கும் மீமாம்சா மீமாம்சா போட்டுருவா. இதை பத்தி நாங்க மீமாம்சை பண்றோம், விசாரம் பண்றோம்னு. வசதாக மீமாம்சம் தான் வேதாச்சாரம் தான், வேதாச்சாரம் எங்கெங்க பண்றாலோ அதுதான் மீமாம்சன்னு பேரு. ஆனாக்கா இவ என்ன பண்றான்னாக்க, அலங்காரத்தை விசாரம் பண்ணா கூட அது அலங்கார மீமாம்சா அப்படின்னு அர்த்தம் பண்றா. இத மாதிரியாக நிறைய பிரச்சனைக்கா, ஏன்னா அதெல்லாம் உண்மையில மீமாம்சம் இல்லை, அதெல்லாம் கவனம் தான். நம்ம சொல்றோம் எனக்கு பகவான் தேவரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம், வசதாக அவர் பகவான் ஆயிடுவேரா, பகவான்னாக்க சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் தான். நீ எல்லாரும் உபச்சாரத்துக்கோசம் பகவத் சித்தம் பாஷகார சொல்ற அந்நத்திர தத்குணலேசயோகா ஔபச்சாரிக்கா பகவத் சப்தவத்து அப்படிங்கிறார். ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்தை எந்தனமானார் எந்தனமானார் அப்படி சாய்க்கிறாரு. அதனால இங்க வந்து பகவத் சப்தம் வந்து வெளியில சொல்றதுனா உபச்சாரம், பெருமாள்கிட்ட சொல்ல ஒண்டிதான் அது முக்கியார்த்தமா இருக்கும், முக்கியார்த்தம் ஒண்டிதான் கிரகிச்சுக்கணும். மீது எல்லாம் கவனம் தான், உபச்சாரமாக தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் உபச்சாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கௌரவப்படுத்தி நம்ம சொல்றது அதுதான். அந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரம்னாக்க இது ஒண்டிதான், வேதத்தை விசாரம் பண்றதுதான் மீமாம்சா சாஸ்திரம். அதை விட்டுட்டு எல்லா சாஸ்திரத்தையும் மீமாம்சன்னு சொல்ல முடியாது. ஆக வேதத்தை ஒண்டியே சொல்லக்கூடிய விசாரிக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரமானது வித்யாஸ்தானத்துல மீமாம்சான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த மீமாம்சையில ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியை பிரிந்து விசாரம் பண்றதுனால மூணு மீமாம்சையா பிரிக்கும். அது ஏன் பிரிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சௌகரியத்துக்கோசரம், அந்த சௌகரியத்துக்கோசரம் தான். இதை வந்து ஆச்சாரியால ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார். இப்போ வேதம் நாம சொல்றோம், வேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எஜுர்வேத ரிக்வேதம் எஜுர்வேதம் தாமவேதம் அதர்வ வேதம். அதுல எதிர்வேதம் சொன்னாக்கா சுக்ல எதிர்வேதம் கிருஷ்ண எதிர்வேதம். சுக்ல எதிர்வேதம் சொன்னாக்கா மார்ஜந்தின சாக்க காண்ம சாக்க பாருங்க, வசுதாக ஒரு காலகட்டத்துல வியாசர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? வேதம்ன்றது முழுக்க ஒரு சமுத்தாகாரமா இருந்தது. இது ரிக்வேதம் இது எதிர்வேதம்லாம் யாராலையும் பிரிக்க முடியாது, எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருந்தது கதம்ப மாதிரி. ஆனால் வேத வியாசர், வியாசர்னா என்ன அர்த்தம், பிரிக்கிறவர்னு அர்த்தம், அவர் தான் பிரித்தார். அதனால வேதத்தெல்லாம் பிரித்ததுனால அதான் பிரித்து கொடுத்தார். ஏன்னா இந்த காலத்தை அவர் புரிஞ்சுங்க, வருங்காலத்தில் எல்லாராலையும் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால வேத வியாசர் என்ன பண்ணாருனாக்கா ஒவ்வொரு வேதத்தையும் பிரித்தார். பிரித்து அதில் பல சாக்கைகள் பிரிவுகள் அதெல்லாம் பிரித்து நீ இதை அத்தியனம் பண்ணு, நீ இதை இது பண்ணு அப்படின்லாம், நீ இதை பண்ண அப்படின்லாம் அதெல்லாம் நிறைய காமிச்சு கொடுத்த. இப்படிலாம் சொன்னதுனால எல்லாருக்கும் சௌகரியமா போயிடுத்து, ஏன்னா பல வேதங்களை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது. ஒரு ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டகாலமா இருக்கு. இப்போ போயிட்டு வந்தேன் தேவபெருமான சேவிச்சுட்டு சூரிய பகையில பெருமாள் எழுந்து விழினார். எழுந்து விழிச்சு பாராயணக்காரா போயிட்டு இருக்கா, பாராயணக்காரா அப்படி போயிட்டு இருக்கா, அதாவது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தினங்கள் பெருமாள் சேவிக்கிறா. அதுல வேதபாராயணக்காரா 50 பேர் 40 பேர் இருப்பா அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எல்லாரும் பெருமாள் வந்து சேவிக்கிறதுக்கோசம் வந்திருக்கா, எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறது வந்திருக்காளே தவிர்த்து அத்தியனம் பண்ணதா இல்லையே. எனக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறே வேதவியாசர் இப்படி அழகா பிரிச்சு கொடுத்து, இவ்வளவு அழகா பிரிச்சு கொடுத்து அப்படியும் நாம் அத்தியனம் பண்றது ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. அதனால வேதவியாசர் என்ன பண்ணாருனாக்கா ஒரே மாதிரி ஒரே மொத்தமா இருந்த வேதத்தை அழகா தனியா தனியா பிரிச்சு
நம்ம சௌகரியத்துக்கோசம் பிரித்து கொடுத்த. அதனாலதான் ரிஷிகள்லாம் எப்படிப்பட்டவனாக்கா வேத திரஷ்டாக்கள், சாட்சா தெரிச்சுவா, அவன்லாம் வேதத்தை எல்லாத்தையும் பார்த்தவா. ரிஷி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரிஷி தரிசனேன்னு ரூட்டு தாக்கும் கிரியாபதம் வணிச்சு. ரிஷி தரிசனம் என்ன? பார்ப்பவன். ரிஷின்னாக்கா பார்ப்பவன். என்னத்தை பார்ப்பவன்? வேதத்தை சாட்சாத்தாவே பார்ப்பான். அவெல்லாம் நாமெல்லாம் காதால கேட்டு வாயால சொல்றோம். அவ வேதத்தை கண்ணால நேர பார்த்தவாவா? வேத சுரூபம் எப்படிப்பட்டது? எல்லா வேதங்களையும் தெரிஞ்சுட்டவா? அதெல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த வேதத்துல எவ்வளவோ முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்கு. சில விஷயங்கள்லாம் வளர்வாளன் கதை சொல்றாமனு சொல்லி போகும். ஆனால் இந்த மானுட ஜாதி இருக்கே இவாளுக்குலாம் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு நமக்கு தெரியாது. இவாளுக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோ அவ என்ன பண்ணா தெரியுமா? எது எது வேணுமோ அவைகளெல்லாம் சங்கிரகித்து அழகா ஸ்மிருதியாக காமிச்சு கொடுத்தா ஸ்மிருதி. அதனாலதான் ஸ்மிருதிகள் எல்லாம் கூட பிரமாணம். ஆக வேதம்ன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காலத்துல இருந்தது. கிருதயுகத்துல திரேதாயுகத்திலாம். ஆனால் துவாபரயுகத்துல கடைசியில வேதவியாசர் அவருக்கு உண்மையிலேயே கிருஷ்ண துவைபாயனர் தான் அவருக்கு திருநாமம். அவர்கள் பதிரி வனத்துல பிறந்ததுனால அவருக்கு பதிரிகாசிரமன்றமே அது பதிரி வனம். பதிரினாக்கா இழந்த படத்துக்கு பேர். அந்த வனம் அங்க அதிகமா இருக்கு. அங்க அவதரிச்சதுனால அவருக்கு பாதராயணர்னு பேரு. சூத்திரகாரர் அடிக்கடி பாதரா வியாசர் தனதானே சொல்லிப்பார், பாவந்து பாதராயனோ அஸ்தி அப்படின்னுவார். துவாதசாகவது பரிதம் பாதராஜனஹா அப்படிங்கிறார். அது மாதிரி எங்க பார்த்தாலும் பாதராயணன் தன் பேரை பாதராயணன்னே போட்டுக்கிறார் வியாசர். ஆனால் தேதத்தை இப்படி நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னுட்டு சுலபமா பிரிச்சு கொடுத்ததுனால அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு திருநாமம் வந்தது. அந்த மாதிரியாக வேதம்ன்றது பெருசு. வேதம்ன்றது பெருசா இருக்கிறதுனால அத்தனையும் ஒத்தனால ஒரே சமயத்துல விசாரம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாக்கா தேவினி என்ன பண்ண, கர்மாக்கள்லாம் அங்கங்களாக இருக்கின்றன. உபாசனம் வருகிறது, அந்த உபாசனமானது அங்கியாக இருக்கு. அதாவது இதெல்லாம் சேஷம், அது சேஷி. வேதாந்தம்ன்றது பிரம்ம மீமாம்சைன்றது சேஷமானது, அதுதான் அங்கி. அந்த உபாசனத்துக்கு அங்கங்கள் இவைகள் கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் சொல்லக்கூடிய மீமாம்சா சாஸ்திரத்தை பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை சிஷ்யரான ஜெய்மினி பண்ணர் அங்கியான உபாசனத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரம்மகாண்டத்தை பிரம்ம விசாரத்தை ஆச்சாரியரான வேதவியாசர் பண்ணர். இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால இதுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நாம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அனாயாசமா நமக்கு ஞானம் வரணும். அதுக்கோசரம் நாம சுலுவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால வித்யாஸ்தானம் சொன்னாக்க அந்த வித்யாஸ்தானமானது மீமாம்சா வந்துதான் சொல்றேங்க. மீமாம்சா நியாயஸ்திரான்னு சொன்னதுனால மீமாம்சான் ஒரே ஒரு பதம். அந்த மீமாம்சைன்றது மூணும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம். கர்ண மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா அப்படின்னு இருக்குது. அதனால இந்த விபாகம் இருக்கிறதுனாக்க நமக்கு அது மாதிரி பிரிச்சு கொடுத்ததுனால நமக்கு அது அனுகூலமா இருக்கும். அது அதனால ஒரே ஒரு சாஸ்திரம் தான் மீமாம்சா சாஸ்திரம்ன்றது. மீமாம்சா ஒரே சாஸ்திரம் தான். இந்த ஒரே சாஸ்திரத்தை நமக்கு கர்மாவ பிரதானமாக உடைய பாகம் கர்ம மீமாம்சான்னு, தேவதைய பிரதானமாக உடையது தேவதா மீமாம்சான்னு, பிரம்மத்தை அதனுடைய உபாசனத்தை அத பிரதானமாக உடையது பிரம்ம மீமாம்சை மட்டும் பிரித்து கொடுத்துட்டா பெரியவா. அப்படி பிரித்ததுனால நமக்கு அனுகூலம் பண்றா பெரியவா. அந்த மகர்ஷிகள்லாம் அவளுக்குலாம் வேற காரியம் கிடையாதா? அவள்லாம் எவ்வளவு வல்லா, அவளுக்கு நம்ம எப்படி கிடைக்கிறதோடு இருக்கணும்? அவளுக்குலாம் எவ்வளோ நம்ம பேரில் கிருப்பா, எவ்வளோ கிருப்பா நமக்கிட்ட. அவள் என்ன பண்ணா தெரியுமா? அற்புதமாக நமக்கு நல்லது சொல்லி கொடுத்தா. அவள் நினைச்சிருந்தாக்கா சுயநலமாக வந்திருந்தான்னாக்கா அவள் படித்தாலும் இல்லையோ அந்த படிப்போட பொருள் விட்டு போயிருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் வர்றவாள்லாம் எல்லாம் தெரிஞ்சுண்டு நல்லா படித்து மகான்களாக வரணும், எல்லாரும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற நல்ல உத்தேசம். அந்த உத்தேசத்தினால அவள்லாம் என்ன பண்ணா தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிரந்த ரூபமாக பண்ணி வச்சுட்டு போனா. அது வம்ச பரம்பரையா இன்னி வரையுமே ரட்சிக்கப்படுறது.
நம்ம சொல்றோம் ஒன்றியோ ஓரான் வழி வந்து சம்பிரதாயம் இது, ஓரான் வழி வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பிரதாயம் சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல, தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம்னு சொத்துன்னு அர்த்தம், பிரதாயம்னு விசேஷமான சொத்து, சம்பிரதாயம்னாக்க ஒரே மாதிரியான சொத்து. அது எப்படிப்பட்டது? அழிவில்லாத சொத்து. நஸ்வரமே கிடையாது, நஸ்வரமான சொத்து இல்லை, அழிவில்லாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய விருத்தி ஆயிண்டே இருக்கும். அது எது? ஞானம். எத்தேப்பட்ட ஞானம்? பிரம்ம விஷயக்க ஞானம். அந்த ஞானம் தான் சம்பிரதாயம் பேரு. நாம சம்பிரதாயம் சம்பிரதாயம் நம்ம திறமையா சொல்லிக்கிறோமே, அதெல்லாம் எதுனாக்கா இதான் ஓரான் வழிவந்த சம்பிரதாயம், வம்ச பரம்பரா. அப்படி நம்மளை ரட்சித்து, அதை கட்டுக்காப்போட ரட்சித்து நமக்கு எல்லாம் சுத்திட்டு போயிருக்கா மகான்கள். அதெல்லாம் வாசிக்கிறதுன்றது எனக்கு எவ்வளவு பெருமையாக தெரியுமா? நீங்க எல்லாம் ஆசையா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே, ஆள் எங்கேயோ இருக்கீங்கோ, ஆனா உங்களுக்கு எவ்வளவு ஆசை. இந்த சம்பிரதாயம் என்னைக்கும் அழியாது. நம்ம மகான்கள் ரிஷிகள்லாம் ரட்சித்து கொடுத்து, நம்ம ஆச்சாரியாலாம் நமக்கு போஷிச்சு கொடுத்துருக்காளே, இந்த ஞானமானது இன்னும் அபிவிருத்தி ஆயிண்டே போகும். அதாவது இந்த டெக்னாலஜி எவ்வளவு கூட டெவலப் ஆகுதோ அவ்வளவு கூட அழிஞ்சிடும்வா. ஆனா உங்களை மாதிரி இருக்கிறவாள்லாம் நல்ல விஷயத்துல அதை உபயோகப்படுத்திக்கிறீங்களோ இல்லையோ, எவ்வளவு விசேஷம் அது. இதுதான் ஓரான் வழி வந்த சம்பிரதாயம் பேரு. அப்படி வந்ததுனால இவர்களை நாம எல்லாம் போட்டுக்கணும். ஆக மீமாம்சான்றது ஒரே ஒரு சாஸ்திரம் தான், ஒரே ஒரு சாஸ்திரமா இருந்தாலும் அவன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுலயும் ஒரு சாஸ்திரம் இருக்கு மீமாம்சா அப்படின்னாக்க, மூணும் சொன்னோம், இந்த மூணுத்தையும் மகா வாக்கியமா மாறுங்கோ மாத்துங்கோ. மகா வாக்கியமா மாத்துறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு சின்ன கதை சொன்னா புரிஞ்சிடும். ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்றான்னாக்க, தன்னுடைய பிரதான மந்திரிய கௌரவிக்கிறான், அவனையே எல்லாத்தையும் கேட்டு பண்றான். அப்படி இருக்கிச்ச ஒரு சேவகன் வரும், என்ன நீ எப்பார் பிரதான மந்திரியே சீக்கிரத்தை கொண்டாடுற, நான் அவன் பண்றத நானே பண்ணிடுவேன் அப்படின்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வீதியில வந்து ஒரு வண்டி போயின்றது, யாரோ போறாளே, யார் போறா பாத்துருவா அப்படின்னு சொல்றான் ராஜா. உடனே அந்த சேவகன் போறான், அவனா ஒரு வியாபாரி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்படியா என்ன வியாபாரம் பண்றான் பாத்துருவா, போய் பாத்துருவான், தானியம் வியாபாரம். என்ன திருப்பி வந்து சொல்றான், தானிய வியாபாரம், என்ன தானியம், திருப்பி என்ன தானியம் வந்து சொல்றான், திருப்பி எவ்வளவு இருக்கு அதை சொல்றான், எவ்வளவு வேலை திருப்பி சொல்றான், எவ்வளவு கொடுப்பான் அவன் விலைக்கு பேரம் பேசினா அப்படின்னு கேட்கிறான். அதையும் கேட்டு நான் சொல்றான். அந்த சமயத்துல பிரதான மந்திரி தான், பிரதான மந்திரிக்கிட்ட இந்த ராஜா சொல்றான், நம்பி அது யாரோ போயிட்டு இருக்காங்க, யாரு போறான் அப்படின்னு அவன் போறான். போயிட்டு வந்த உடனே அவன் சொல்றான், ஒரு தானிய வியாபாரி இத்தனை தானியங்களை இவ்வளவு விலையோட கொண்டு போயிட்டு இருக்கான், நமக்கு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு தேவை, இது அத்தனையும் இவ்வளவு வாங்கிட்டா போடும். இது இதான் மகா வாக்கியம் பேரு. ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு அதை கேட்டுண்டு திருப்பி திருப்பி வந்து சொன்னாக்கா அது பின்னம் பின்னமான வாக்கியங்கள். அதே ஒரே வர போனா எல்லாத்தையும் விசாரிச்சிருந்தா நேரம் வந்தா மந்திரி இவ்வளவு இவ்வளவு எடுத்து போறான்றது அந்த சூக்ஷமா ஒரே வாக்கியத்துல சொன்னா பாருங்க, அதுக்கு மகா வாக்கியம்னு பேரு. இங்கேயும் பாருங்கோ, கர்ம மீமாம்சா தேவதா மீமாம்சா பிரம்ம மீமாம்சான்னு தனியா தனியா இருந்தா கூட மூணுத்தையும் ஒரே வாக்கியமா பாருங்கோ. ஆராதனங்களான இந்த தேவதைகளை உடைய கர்மாக்கள் அந்த கர்மாக்களால ஆராதனம் பண்ணாக்க ஆராத்தியனான பிரம்மமானது நம்மளை அனுகிரகித்து மோட்சத்தை கொடுக்கும். இதான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம்ன்றதுதான் நம்ம சித்தாந்தம். ஆக இந்த வித்யாஸ்தானத்துல சொல்லப்பட்ட மீமாம்சான்ற சப்தத்தினால அனைத்து மீமாம்சைகளும் ஒரே சாஸ்திரம் தெரிகிறது. அதான் இங்க சொல்றா அப்படின்னு சாய்க்கிறது. அதனால இவெல்லாம் கவந்த மீமாம்சைகளாகவும் அதே மாதிரி ராகு மீமாம்சைகளாகவும் இருக்காளே, இப்படிப்பட்டவாள ஒத்துக்கவே கூடாது. இது வந்து சரி, இவா இவா இவாளே ஒத்தர் குத்தர் அடிச்சுக்கிறாளே. இவ பாருங்க, ஏன்னா வெறும் நாங்க வந்து என்ன சொன்னோம், எல்லா மீமாம்சையும் ஒண்ணுன்னு சொன்னோம். ஆனால் இவ வந்து ராகு மீமாம்சகர் உபநிடத் பாகம் சரி அப்படின்னு சொன்னோம். அதே கபந்த மீமாம்சகர் கர்ம விசாரம் உண்டிதான் சரின்னு சொன்னான். இப்போ இவங்களை எப்படி ஏத்துக்க முடியும்? இது வேற அது வேற, இதுக்குள்ள ஒண்ணுக்கு ஆகாதுன்னா. இதுல சுவாரஸ்யம், இந்த ராகு மீமாம்சகாலே அத்வைதிகள் இவ என்ன பண்றா, ஒரு கட்டத்துல நமக்கு ஞானம் வரும் வரையில் தான் இந்த மீமாம்சை வேணும், பிரம்ம மீமாம்சை. ஞானம் வர வரையும் பிரம்ம மீமாம்சை வேணும்.
ஞானம் வந்துருச்சுனாக்க அந்த மீமாவுக்கே அடிபட்டு போயிடும். பிரம்மஞானம் சாஸ்திரமும் வேதமும் வேதமும் போயிடும். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரம்ம சத்தியம் தகுந்த நிச்சயா, அதாவது பிரம்ம ஒண்டிதான் உண்மை, நீ எல்லாம் போய்தானே, அப்போ பிரம்ம மீமாம்சையும் போயிடும். அந்த பிரம்ம மீமாம்சைக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய வேதம் இருக்கே அதுவும் போயிடும். அப்ப எதுவுமே இல்லையே, எல்லா மீமாம்சையும் போயிடுறது, எல்லாம் ஒழிஞ்சு போயிடுறது, எல்லாம் அழிஞ்சிடுவான். அதாவது நிச்சயங்கள் போய்தானே, பொய்யா போயிட்டதுனால இவர்கள் அத்தனையுமே போயிடும். அப்ப என்னத்துக்கு அந்த சாஸ்திரம்? அப்போ அத பாஷிகார் கேட்கிறார், பொய்யான சாஸ்திரத்தினால பொய்யான விஷயத்தான் சொல்லி இங்க வந்ததுனாக்க, அந்த பொய்யான சாஸ்திரத்தினால வந்த பொய்யான ஞானம் என்ன பிரயோஜனம்? ஏன்னா பிரமாணமே பொய்யு சொல்லிட்டு நீ அதுவே போயிடுமே. இப்படி பரஸ்பரம் மீமாம்சையும் நல்லதையும் சத்தியம் சொல்றான், எல்லாம் உண்மையும்தான். அதே இவா என்ன பண்ணா, இவா ஒரு மீமாம்சகால், ராகுல் மீமாம்சகால், அவா கபந்த மீமாம்சகால், சோழ மீமாம்சகால், ரெண்டு பேரும் ஒருத்தன் சத்தியம்னா இன்னொருத்தன் அசத்தியம் பொய் சித்தியா அப்படிங்கிறான். இப்படி ஒத்தர் குத்தர் அடிச்சிருந்தான்னாக்க அது என்ன பிரயோஜனம்? அதனால என்ன சித்திக்கும் பாத்துக்கோங்க. ஆக இப்படி ஒத்தர் குத்தர் அடிச்சுட்டு இருக்கானே, இவாள எவ்வளவு பிராந்தியினால இருக்கா, இவாளுக்குதான் அஞ்ஞானம் அதிகமா இருக்கு. ஆனால் நம்ம ஆச்சாரியாட்கள்லாம் அப்படிப்பட்டது இல்லை. ஏன்னா வேதத்தை அனைத்தையும் அப்படியே இருக்குண்டா. நேற்று சொன்ன பாருங்க, ஸ்ருதி சகல போவகான்றதுக்கு வேதம்ன்றது பிரம்மாண்ட ஒரு விருஷம், அதுல நாலு வார்த்தை, தத்துவமசி, நாம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, இந்த மாதிரி ஒரு நாலு வாக்கியத்தை எடுத்துண்டு, இது எல்லாம் அப்பிரமாணம், இது நாடுதான் பிரமாணம், இந்த நாளும் வாக்கியார்த்த ஞானம் வந்துருச்சுன்னா அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்றீங்களே, எவ்வளவு மோசம்! என்ன மாதிரி மோசமானது? நீ எதை பிரமாணமா வச்சிருக்கிறோமோ அதையே தள்ளி விடுறவன், அது சரியாது. அதனால உங்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் விரோதிச்சுக்கிறீங்கோ. கிந்தைரந்தர் விரோத பிரமுகித மதிவிகி பாஷ்ய கல்பே பிரமத்திகி, பாஷ்ய கல்பங்கள், பாஷ்ய கல்பம்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் வேதத்தையே பிரமாணமா வச்சுருக்கவா, வேதத்தையே பிரமாணமா வச்சுருக்கிறவா, பௌத்தன் மாதிரி ஒரு பட்சத்தை ஒருத்தன் தள்ளிட்டானே, இது என்ன நியாயம்? இன்னொரு பட்சத்தை இன்னொருத்தன் தள்ளிடுறானே, அப்ப பௌத்தன் வாணா சொல்லலாம், பௌத்தன் ஜெயினன்லாம் வேதத்தை ஒத்துக்காரன், சார்வாகனும் வேதத்தை ஒத்துக்கிற, இவாள்லாம் வாணா என்ன வரணும் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த வேதமே பொய், வேதமே அப்புறமாகணும் அவ சொல்லலாம், ஏன்னா அவ வேதத்தை ஒத்துக்காதுவா. நாமெல்லாம் ஆஸ்திக தரிசனம், அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம், லோகத்துல ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம் ரெண்டு இருக்கு. நாஸ்திக தரிசனம்னா வேதத்தை ஒத்துக்காதவாளுடைய தரிசனம் நாஸ்திக தரிசனம், வேதத்தை ஒத்துன்றிருக்கிறவா தரிசனம் ஆஸ்திக தரிசனம். வேதாந்திகள், மீமாம்சகால், நியாய விசேஷிகால், சாங்கியால் இவாள்லாம் வேதத்தை ஒத்துண்டவா. அதே பௌத்தன், ஜைனன், சார்வாகன் இவாள்லாம் வேதத்தை ஒத்துக்காதவா. நீங்க வந்து ஒரு ஒத்த வந்து தலை வேணான்னா இன்னொருத்தன் உடம்பு வேணான்றான், இப்படி சொன்னாக்கா அப்ப அவாருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவ குழுக்க ஒத்துக்கல, நீங்க கொஞ்சம் ஒத்துண்டீங்களோ அதையோ தலையை வண்டி ஒத்துண்ட என்ன சொன்னான், ஞானம் வந்துருச்சுன்னா அது தலையும் போடுவோம் அப்படின்னுட்டான். அப்படி போயிட்டுனாக்க என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சாஸ்திரத்தை பாஷ்யகல் பேர் தனத்தி பாஷ்யகல் பார், அவள்லாம் எப்படிப்பட்டவா, நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, வேத பாட்சியால் என்னென்ன சொல்லுவாரோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் பேசுறீங்களோ, அதை போய் யாரா ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்கிற சுவாமி தேசிகன். அது மாத்திரம் இல்ல, இவாரு நம்ம சித்தாந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, வேதத்தை அத்தியனம் பண்ணச்ச பூர்ணமா அத்தியனம் பண்ணணும், அதை அத்வைதீனம் ஒத்துக்கிறான். வேதம்னாக்க எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணணும், ஒரு மீமாம்சையும் ஒத்துண்டான், உத்தர மீமாம்சையும் ஒத்துண்டான், ஒத்துண்டாலும் கூட அதாவது அத்வைதியும் ஒத்துண்டாலும் கூட, ஆனால் அந்த விசாரணை பண்ணச்ச மாத்திரம் ஒன்னும் வேண்டாம் ஒன்னு வேணும்ன்றீங்களே, அது எப்படி அது? சுவாத்தியாயா தியாய காஸ்மியே, சுவாத்தியாயம் அத்தியனம் பண்றான் ஒருத்தன், அத்தியனம் பண்றவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, விஷயத்தான் ஆரம்பிச்சு பிரம்மணா மகிமானையும் பண்றவனும் இல்லையவன், அப்படி பண்றவனுக்கு எல்லாம் எப்படி வந்திருக்கு, எல்லாம் எப்படி வந்திருக்குனாக்க முழுக்க தானே அத்தியனம் பண்றான். அது நேற்று சொன்ன பாருங்க, எப்படி நம்ம அத்தியனம் பண்றோமோ, ஏழாவது சொன்னார் கிரமம்,
எப்படி நாம அத்தியனம் பண்றோமோ அந்த மாதிரியாக விசாரம் பண்ணணும். இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை இதை விட்டுட்டு நீங்க வந்து உங்க சித்தாந்தம் தான் சரின்னு சொல்றது நியாயமாது, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை சர்வார்த்தனா ஏற்றுக்கவே முடியாது. அது விரோதம் நமக்கு. அந்த விரோதமான ஒரு அம்சத்தை நாம எந்த காரணத்தை கொண்டும் ஏத்துக்க கூடாதுன்னு சுவாமி தேசிகன் திருவள்ளப்படுறார். இது பாஷ்யகார சாட்சியம்தான். பாருங்க, சுவாத்தியாய அத்தியாய காஸ்மியே, சுவாத்தியாய அத்தியாயம் இருக்கே தனக்கு சொல்லப்பட்ட அத்தியாயம் இது அப்படின்னாக்க, தன்னுடைய அத்தியாயம் தன்னுடைய வேத பாகம்னு இருக்கும். தன்னுடைய வேத பாகத்தை அத்தியாயம் பண்றது எப்படி பண்றான் அப்படின்னு, ஆரம்பத்திலேருந்து முடிவு பர்யந்தம் அத்தியனம் பண்றான். முடிவு பர்யந்தம் அத்தியனம் பண்ணிக்க அந்த அதற்கு அனுகுணமாதான இதை விசாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இதை மாதிரி விபரீதமா பண்றேன்னு நியாயமா? அது எப்படி? அது வேண்டியது இல்லையே. கேவலம் முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பாகத்தை தான் விசாரம் பண்ணுவேன்னு சொல்றது தப்பாச்சு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு இன்னொரு விஷயம், இவன் என்ன பண்ற, ஸ்வவீதி பரவீதி பிரேரணாத்தாவது ஆஸ்தாம். ஸ்வவீதி பரவீதி வந்து வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியம் இருக்கு. சுவாத்தியாயோ அத்தியே தவியாக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுக்கு பேரு ஸ்வவிதின்னு பேரு. சுவாத்தியாய ஸ்வ சப்தம் இருக்கு. ஸ்வ தன்னுடைய அத்தியாய வேத பாகமானது அத்தியே தவியாக அத்தியனம் பண்ணப்பட வேணும் அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால இதுக்கு ஸ்வவிதின்னு பேரு. இன்னொன்று ஒரு வாக்கியம் இருக்குது, அஷ்டவருஷம் பிராமணம் உபநயித தம் அத்யாபியித அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்வவிதிங்கிறது கூட என்ன அர்த்தம்னாக்க, தனக்கு தன்னுடைய மாணவர்களுக்கான யார் அத்தியனம் பண்ண போறானோ அவனுக்கு இது சொல்றது. சுவாத்தியாயோ அத்தியதவியாக தன்னுடைய வேத பாகத்தை அத்தியனம் பண்ணப்பட வேணும் அப்படின்னு சொல்றது. அதனால இது இந்த சிஷ்யனை குறிச்சியே அது சொல்லப்படுறதுனால அதுக்கு சுவிதின்னு பேரு. அந்த வாக்கியமும் சுவாத்தியாயம் ஆரம்பிச்சுனா அது சுவிதின்னு சொல்லணும். இன்னொன்னு அஷ்டவரிடம் பிராமணம் உபநயித்த தம் அத்தியாபயித்த, 8 வயசு பையனை மாணவன் பிராமண பையன், பிராமணன்றதுனால க்ஷத்திரியன் வயசு எல்லாருக்கும் உண்டு. இப்படி அந்த 8 வயசு பிராமண பையனுக்கு மாணவனுக்கு இது அத்தியனம் பண்ணி வைக்கணும், உபநயனம் பண்ணி வைக்கணும். உபநயனம் பண்ணினாக்க அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது. அவ உபநயனம் பண்ணாதான் இவன் வேதாத்தியனம் பண்ணலாம். தம் அத்தியாபையிட்ட அவனுக்கு அத்தியாபனம் பண்ணி வை, அத்தியனம் பண்ணி வைக்க சொல்லி. அவன் எப்படி அத்தியனம் பண்ணுவானோ அந்த மாதிரி நீங்க பண்ணி வைங்கோ, நீங்க பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்றது தம் அத்தியாபையிட்ட. இதுக்கு பரப்பிதின்னு பேர். ஏன் அப்படின்னாக்க, ஒரு அத்தியாபகன் இருக்கானே, ஒரு அத்தியாபகன்னா வாத்தியார், யார் வந்து சொல்லி கொடுக்குறாளோ அவளுக்கு அத்தியாபகன் பேரு. அந்த அத்தியாபகனுக்கு அத்தியாபகனை குறித்து சொல்லக்கூடிய வாக்கியம் பேரு. இது வந்து இவனை குறித்து சொல்லப்படுறதில்ல, சிஷ்யனை குறித்து. அதனால வசுதாக வேதாத்தியனம் பண்றது யாரு, சிஷ்யன். அந்த சிஷ்யனுக்கு தான் இது விதிக்கணும். அதை விட்டுட்டு அத்தியாபகனை சொல்லி சொல்லியோ, இவன் அத்தியனம் சிஷ்யம் கிடைச்சாதான் வாத்தியாருக்கு வாத்தியார் பேர் வரும், சிஷ்யனே இல்லாம தான் அவன் வாத்தியார் வராதே. அதனால இந்த சிஷ்யன் அத்தியனம் பண்றான், அதனால அந்த வாத்தியாருக்கு வாத்தியார் அத்தியாபகன் பேர் வருது. இப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இவ இந்த ஸ்வவிதி பரவிதின்னு ரெண்டு இதுக்கும் பேர் புரிஞ்சுக்கோங்க. ஸ்வவிதி என்ன, சுவாத்தியாய அத்தியதவியா, தன்னுடைய வேத பாகமானது அத்தியனம் பண்ணப்பட வேணும் அப்படின்னு சொல்றது இந்த வாக்கியம். அதன் பிறகு அஷ்டவரிடம் பிராமணம் உபநீத, அல்லது இன்னொரு ஸ்மிருதி வசனம், உபநீயது சிஷ்யம் வேதம் அத்தியாப ஏ திகா அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியமும் எப்பயோ ஒன்று வச்சுக்கோங்க, உபநயனம் பண்ண வச்சு அவனுக்கு வேதாத்தியத்தையும் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாபகம் குறித்து சொல்றது. சரி, இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு வாக்கியத்தை எடுத்திருந்தாலும் இதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க, அர்த்த ஜானம், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தம் என்ன, அவைகளை தெரிஞ்சிடணும்னாக்கா
அதுக்கு அதை வச்சிருந்தே அனுஷ்டானங்களையும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரியாக இது இந்த மீமாம்சகால் விசாரம் என்றோம். அதையும் சுவாரஸ்யம், இந்த சுவிதின்னு ஒண்ணு சொன்னோம், சுவாத்தியாயோ அத்தியதவியா, அதே மாதிரி அஷ்டவர்கம் பிராமணம் புனிதன்றது ஒரு வாக்கியம் இருக்கு, அதுக்கு பரவிதின்னு சொன்னது. இது யார் எடுத்துக்கிறான்னாக்கா மீமாம்சகால ரெண்டு பிரிவு இருக்கு, ரெண்டு பிரிவு இருக்கு. அதாவது இந்த ஞானம் இருக்கே, இந்த காலத்துல ஞானத்தை வச்சு யாரும் தெரியறது இல்லை. வைஷ்ணவாலியே எத்தனை பிரிவுகள் இருக்கு, அவ ஞானத்தை வச்சு பிரிஞ்சிட்டாளா, ஏதோ காரணம் சொல்லி நம்ம எல்லாம் தெரியறோம். வசதாக அந்த காலத்துல ஞானத்தை வச்சுன்னா தெரிய வந்தது, ஏன்னா ஞானத்துல சண்டை வந்துச்சு. தத்துவத்தை கிரகிக்கச்ச இயக்கணும் அத்வைத வேதாந்தி, விசிஷ்டாத்வைத வேதாந்தி, துவைத வேதாந்தின்னு சொல்றோம், துவைதாத்வைத விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் சொல்றோம். இதனால என்னன்னாக்க ஒரே பிரம்மசூத்திரம், ஒரே உபநிஷத்து, அதுக்கு அர்த்தம் சொல்லச்ச எல்லாம் சூக்ம மேதாவிகள், சூக்ம மேதாவிகளா போயிட்டதுனால வாவால் தனக்கு தெரிஞ்சபடியும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இவா எல்லாம் அர்த்தம் சொல்றாங்க. அப்படி அர்த்தம் சொல்றதுனால பரஸ்பரம் விரோதம் வருது. பரஸ்பரம் விரோதம் வந்ததுன்னாக்க மதபேதம் வந்துடுறது. அந்த மாதிரி அந்த காலத்துல என்னாச்சுனாக்க ஜெய்மினி சூத்திரங்களை பண்ணார், சூத்திரங்களை பண்ணி அதுக்கு பாஷ்யம் சபரஸ்வாமின்னு ஒருத்தர், சபரஸ்வாமின்னு அவர் சபர பாஷ்யம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணார். அந்த பாஷ்யத்துக்கு குமாரன பட்டர்னு பேரு. அவர் மகாமீமாம்சகர் கர்மகர், ரொம்ப பிராமணிகர். சுவாமி தேசிகன் அவரை வந்து ஏகவச்சனத்துல சொல்லவே மாட்டார், வார்த்திகக்காராக ராகு அப்படின்னு வார்த்திகக்காரரான அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பகுஜன் தான் போடுவார். அவரை ஏகவச்சனத்துல சொல்லவே மாட்டார். அதாவது தத்துவத்துல, தத்துவத்துல இது இருக்கும், அபிப்பிராய வேதம் இருக்கலாம், மீமாம்சா தத்துவம் வேற, வேதாந்த தத்துவம் வேறேன்னு, ஆனால் அந்த ஞானத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப ஆசை, வார்த்திகை மாதிரி நம்ம பாஷ்யத்துக்கு ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு, அதுக்கோசமே தத்துவ டீக்கா பண்ண ஆரம்பிச்சார் சுவாமி. ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அகில பவன ஜன்மஸ்தேம பங்கா தேவனது விடபூத உபராத ரக்ஷைக்கு தீட்சே சுனி சிரசி விதீப்தே பிரம்மணி பக்தி ரூபா நாலு பேர் ஸ்லோகம். அதுக்கு 34 பக்கம் வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசியன், எப்பேற்பட்ட பிரபாவம், அந்த வார்த்திகம் பண்ற மாதிரி பண்ணார் அப்படின்னு. அந்த குமாரனை பட்ட அதுக்கு வார்த்திகம் பண்ணார், ஒரு வியாக்கியான சோர சுவாமி பண்ண தாவர பாஷ்யத்துக்கு, தாவர பாஷ்யத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணார். ஆனால் சில பேர் அவருடைய சிஷ்யர்னு சொல்றா, சில பேர் கிடையாது அவர் வேறேன்றா. பிரபாகரன் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து குமாரில பட்டத்துக்கு சிஷ்யர் அவர் அப்படின்னு சொல்றார், அதெல்லாம் கிடையாதுன்னு சில பேர் சொல்றா, எப்படி வேணா போட்டோம். அவர் ஒன்று சாபர பாஷத்துக்கு வியாக்கியானம் பண்ண, இப்படி ரெண்டு வியாக்கியானம் பண்ணச்ச ஒரு பட்சம் குமாரில பட்ட மதம், கௌமாரண மதம், பட்டம் தான் அவருக்கு பேரு, சாஸ்திரக்காரர் எழுதுவா பிறந்தனர் பட்டபாதாக அப்படின்னு சொன்னாக்கா குமாரில பட்டத்துக்கு பேரு. அதே மாதிரி குருஹு அப்படின்னு சொன்னாக்கா பிரபாகர மிஸ்ரருக்கு பேரு, பிரபாகர குருகன் பேர் அவருக்கு, அதனால அவர் குருமதம் பேசு. அப்படி பிரபாகர மதம் ஒரு மதம், பாட்ட மதம் ஒரு மதம், இவாளுக்குள்ள நிறைய விஷயங்கள்ல பேதம் இருக்கு, அது இந்த வேதம் நம்ம தேவையில்லை. ஆனால் இப்ப என்ன வேணும் அப்படின்னாக்கா இந்த பாட்ட மதத்தை சேர்ந்த குமாரில் எதை ஒத்துண்டேருனாக்கா சுவாத்தியாயோ அத்தியத்தவியா இருக்கோல்யோ அந்த சுவவிதின்னு பேர் இருக்கு, அதை ஏத்துண்டே. இதுதான் அத்தியனத்தை விதிக்கிறது அப்படின்னு. இந்த பிரபாகர மிஸ்ரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த அஷ்டவர்கம் பிராமணம் உபனிட்டு பிராமண பையனை உபநயனம் பண்ணி வச்சு அவனுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும், அதை அவர் ஏத்துண்டார். அஷ்டவர்கம் பிராமணம் உபநயத்தை மத்தியாபிகிதன் ஏத்துண்டார். அதனால ரெண்டு மீமாம்சகால் ஒத்துண்டா, ஒத்துண்டு ரெண்டு பேருமே என்ன சொன்னாக்கா அர்த்த ஜானம் தான் பிரயோஜனம். அந்த அர்த்த ஜானம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மகாண்டத்துல வராது, கர்மகாண்டத்துல தான் வரும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி நீங்க ஒத்துண்டாலும் எங்களுக்கு அதனால தோஷம் இல்லை. சுவாமி சாய்க்கிறார், சுவிதி பரவிதி பிரேரணா, சுவிதி பிரேரணை பரவிதி பிரேரணை. இந்த வேதாத்தியனம் பண்றது அந்த சுவாத்தியாயோத்தியதவியான்ற வாக்கியத்தினாலதானா விதிக்கப்படட்டும், அல்லது அஷ்டவர்கம் பிராமண உபநயீத மத்தியாபீத அந்த வாக்கியத்தினாலானா சொல்லப்படட்டும், எப்படி சொன்னாலும் சரி நாம் எப்படி அத்தியனம் பண்றோம்
ஆமா, அத்தியனம் பண்ற பத்தி எப்படின்னாக்கா, வேதத்தை முழுக்க தான் அத்தியனம் பண்றோம். வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு அப்ப என்ன வரும், அனைத்து விஷயங்களை பத்தியும் தோராயமா ஞானம் வரும். ஏன்னா அத்தியனம் பண்றது எப்படி பண்ணான்னு சொல்லியிருந்தோம், வேதாத்தியனம் கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் அங்காத்தியனம், இப்படி அங்கத்தையும் வேதத்தையும் மாத்தி மாத்தி அந்த சமயத்துல வேதத்தினுடைய அர்த்தங்களையும் உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டு சொன்னாக்கா, அப்படி தெரிஞ்சிட்டு சொன்னாக்கா, இது வந்து எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு தோராயமா? அப்படி இருக்கச்ச ஒரு அம்சத்தை மட்டும் விசாரம் பண்ணுவேன், இன்னொரு அம்சத்தை விசாரம் பண்ண மாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம்? இதை இங்க கேட்கிற கிருஷ்ண ஆபாச பிரதீதவு, கிருஷ்ண ஆபாச பிரதீதவு, கிருஷ்ணன்னா அனைத்தும், அனைத்து வேத பாகத்திலையும் ஆபாச பிரதீதவு, ஆபாத பிரதீதி தோராயமா எல்லாத்துக்கும் அர்த்தம் தருதுன்னு சொல்றது. ஆனா நிர்ணயாத்மகமான ஞானம் வரல. இப்படி ஆபாச பிரதீதிங்கிறது கிருஷ்ண வேதத்துக்கும் வருது, முழுக்க வேதம் முழுக்க நமக்கு வந்துடுறது தியானம் பண்றதுனால. ஆனால் அதுக்கு நிர்ணயம் இல்லை, நிர்ணயாத்மகமான ஞானம் இல்லாதனால நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த விசாரம் பண்ணி தெரிஞ்சுப்போம். நீங்க என்ன சொல்றீங்கோ, தோராயமா ஞானம் வந்தா கூட கர்மகாண்டத்துக்கு ஒண்டி பண்ணா போறோம்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் பிரம்மகாண்டத்துக்கு ஒண்டி பண்ணா போறோம்னு சொல்றானே, இது என்ன என்ன நியாயம்? கிருஷ்ணாபாத பிரதீதவு கிமிதி கிருதவியா, இவெல்லாம் எப்பேற்பட்ட புத்திசாலிகள், எவ்வளவு ஞானிகள் வாழ்லானோ இப்படிப்பட்டவா. கிருஷ்ண சிந்தாம் நகுரியோ கிமிதி நகுரியோ, ஏன் பண்ண மாட்டேன்றாய்வா? முழுக்க தான் பண்ணணும், தோராயமா அனைத்து வேதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டோம், அதுல நிர்ணயம் வரல. அப்படி நிர்ணயம் வராத சமயத்துல எனக்கு நிர்ணயம் வேணும்னு சோதிக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முழுக்க முழுக்க வேதத்துக்கு தானே பண்ணணும் விசாரம். முழுக்க பண்ணாம ஒரு பாகம் ஒண்டி பண்ணுவேன், இன்னொரு பாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? அப்படியானாக்க வேதத்துக்கு பிராமான்யமே நீங்க ஒத்துக்காததுன்னு ஆயிடும். அதனால மீமாம்சா சிரவணன்றதே பண்ண முடியாம போயிடுமே. அதனால கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தேவதா காண்டம் இந்த மூணுத்தையும் மகாவாக்கியமாக கொண்டு அனைத்தையும் விசாரம் பண்ண வேணும். அனைத்தையும் விசாரம் பண்ணாம அபத்தமாக கொஞ்சம் 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 இதை ஒண்டி கத்துக்கிறேன் அதை ஒண்டி கத்துக்கிறேன் அப்படின்றது ரொம்ப தவறு இருக்கும். சுவாமி சேர்த்தீங்க சாய்க்க போற பின்னாடி என்ன சொல்ற அப்படின்னாக்க, இது வந்து கலியுகம், கலியுகமா போயிடவே நமக்கு பலம் உடம்புல இல்லை, உடம்புல பலம் இல்லை, ஞானத்துல பலம் இல்லை, ஆயுசும் பலமானது இல்லை, அதனால எல்லாருக்கும் பயமா இருக்கும். எப்படியோ ஒண்ணு நேர பிரம்மகாண்டத்தை வசித்தாலே போர்வேன் அப்படி தேசியம் சொல்ற, பிராப்தே துரியே யுகேஸ்மின் பரிமித பலதி பிராணசத் விக்ன திருஷ்டியா, இது வந்து 20வது ஸ்லோகம் இது. காலக்ஷேபா கஷமத்வா கதிஜன கிருதினா சீக்கிரம் வந்தே ரமந்தே, பார்த்துக்கோங்கே துரியே யுகேஸ்மின், இது கலியுகம். இந்த கலியுகத்துல பரிமித பலம், பரிமித புத்தி, பரிமித பிராணம், அதனால விக்னம் வந்துருமே, பிரதிபந்தகம் வந்துருமே, தடை வந்துருமே அப்படின்னு பயப்படுறாளாம். அது மட்டுமா, காலக்ஷேபாட்சமத்தார் பொழுது இவ்வளவு நாள் யார் படிக்கிறது அப்படின்னு தோன்றதான், அதனால காலத்தை போக்கடிக்க தள்ளுறதுக்கு வாழ்க்கு பிடிக்கலை, வாழ்க்கு அக்ஷமம், எவ்வளவு நாள் இதெல்லாம் வாசித்து எல்லாம் போறோம், எதை தெரிஞ்சிருந்தாலே போறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்றது. அதுக்கோசரம் என்ன பண்றான்னாக்கா, கட்டிஜன கிருஷ்ணகா, சில பேர் தான் என்ன பண்றா தெரியும், சீக்கிரம் அந்தே ரமந்தே அந்தே பிரம்மீமாம்சையே எல்லாரும் ஆசைப்படுறா, இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதானே இருக்கா, ஏன்னா அவகாசம் இல்லை, அவகாசமே இல்லை, ஞானம் இருக்க மாட்டேன்றது ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு, விருத்தியும் சரியில்லை, ஜீவனமும் அந்த ஜீவன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால எத்தனையோ நாம சிரமப்பட்டு இருக்கோம், எத்தனையோ சிரமப்பட்டு இன்னைக்கு ஓரளவு இருக்கோன்றதுனால ஏதோ ஒண்ணு பிரம்மீமாம்சையாவது படிக்கலாமே அப்படின்னு சுவாமி விடுதான் அப்படின்னு சுவாமியே சாதிக்க போறார். ஆனால் வஸ்துகதி எப்படி அப்படின்னாக்க, ஆச்சாரியாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணுங்கோ, அந்த வேதாத்தியனம் அங்கங்களோட கூடின வேதாத்தியனமா இருக்கணும், அப்படி வரச்சே வேதங்கள் அனைத்துக்கும் அர்த்தம் தெரியும், ஓரளவு தோராயமா தெரியும், ஆனா முடிவு தீர்மானமாகாது. தீர்மானம் ஆகணும்னாக்க
எப்படி வேதாத்தியனம் பண்ணினியோ, எப்படி தோராயமான அர்த்தம் வந்தாச்சோ, அப்படியே ஒவ்வொரு பாகமாக விசாரம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் இது சரியா இருக்கும். இதுதான் கிரமம், சரியான கிரமம். இது வித்யாஸ்தானம் சொன்னது, வித்யாஸ்தானம் மீமாம்சான ஒரே பதத்தினால சொன்னதுனால அனைத்தும் ஒரே சாஸ்திரம், ஒரே சாஸ்திரம். இப்போ இந்த பிரம்ம மீமாம்சையே எடுத்துக்கோங்க, நாலு அத்தியாயம் இருக்கு, ஒரு அத்தியாயம் படிச்சுட்டேன் எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லாமா? நாலத்தையும் வாசிக்க வேண்டாமா? அதுக்கு அபிஷேகம் பண்ண வேணாமா? ஆச்சாரியாளத்துக்கு ரிசிக்க வேண்டாமா? அதனால நாலு அத்தியாயமும் நாம அவசியம் சேவிச்சே ஆகணும். அவசியம் சேவிச்சுக்கிறதுனால எல்லாம் சரியா போகும். அதுதான் கிரமம். அது அதே மாதிரியாகவே இந்த கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா மூணுத்தையும் எல்லாரும் தெரியுங்கோ, எல்லாம் கிரகிச்சுக்கோங்கோ. இப்படி இருந்தாதான் நமக்கு ஞானம் நன்கு வளரும். அது மட்டும் இல்லை, ஞான வளர்த்துக்கு கொண்டு இல்லை, இவர்கள் அங்கங்களா இருக்கு கர்மாக்கள், அங்கேயா இருக்கு உபாசனம். பரஸ்பர ஞானம் இருந்தாதான் அனுஷ்டிக்க முடியும். அதனால இதுதான் வைதிகர்களுடைய சித்தாந்தம். வைதிகர்கள் யாரு? முழுக்க வேதத்தை ஒத்துக்கிறவா, முழுக்க வேதாந்த விசாரத்தை பண்றவாளுடைய சித்தாந்தமானது இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதுல பூர்வ மீமாம்சகாரையும் அத்வைதிகளையும் ராகு மீமாம்சகால் கபந்த மீமாம்சகால் அப்படின்னு இது வந்து நாங்க சொல்லல, எல்லாரும் ஒத்துருக்கா. அது மாதிரி இப்படி சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு மீமாம்சகாலையும் இந்த ஸ்லோகத்தினால கண்டனம் பண்ணி அவர்களை நான் சுவாமி தேசியம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.